Hi friends, welcome to my channel. In this video, we will see knitted embroidery full sleeve and hem. This is the lining attached to the lining. First, we will measure the paper cutting port. We will see the seam allowance, the shoulder joint, half inch, and the half inch. We will the paper cutting port. But we will attach the lining. So, we will cut the measurements 1 inch straight. First, we will cut the measurements. Correct the embroidery. We will full measurement, ready measurement. The half inch is full. The half inch is full. மேல வந்து அந்த பேப்பர் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க ஃபுல்லா பேப்பர் வெச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து நெட்ல மார்க் பண்ணா கரெக்ட்டா தெரியாது சோ அப்படியே வந்து மெதுவா கட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்லீவ் வெச்சு கட் பண்ணனும் அப்படினா நீங்க நல்ல பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி ஸ்லீவை வெச்சிட்டு அதுக்கு மேல இந்த பேப்பரை வெச்சு நான் மேல 1/2 இன்ச் கீழ 1/2 இன்ச் சீமிங் அலவன்ஸ் விட்டு தான் நான் பேப்பர் கட்டிங் போட்டுர்க்கேன் சோ நீங்க அப்படியே வந்து பேப்பர் கட்டிங் வந்து போட்டுக்கலாம் அதே மெஷர்மென்ட்ஸ் க்கு வந்து நீங்க போட்டுக்கலாம் சைடுல அதே மாதிரி 1 1/2 இன்சஸ் விட்டு தான் நான் வந்து பேப்பர் கட்டிங் போட்டு கட் பண்ணியிருக்கேன் எங்கெங்கெல்லாம் நாச்சஸ் பண்ணியிருக்கமோ அதெல்லாம் நாச்சஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த பேப்பர் கட்டிங் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கீழ வந்து 1/2 இன்ச் வேணா 1/2 இன்ச் விட்டுக்கோங்க இல்ல 1 இன்ச் வேணா 1 இன்ச் விட்டு நீங்க வந்து ரன்னிங் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம் நான் வந்து 1 இன்ச் விடுறேன் நெட் அப்படிங்கனால 1 இன்ச் விரற இதே cloth ஆஞ்சினா 1/2 இன்ச் விட்டா போதும் ஈஸியா இருக்கும் நம்ம ஃபோல்ட் பண்றதுக்கு இப்ப கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் அப்படினா டபுள் ஃபோல்ட் பண்ணி ரன்னிங் ஸ்டிட்ச் வந்து போடணும் 1/2 இன்ச் and again ஒரு 1/2 இன்ச் பண்ணாதான் வந்து அந்த எம்ப்ராய்டரிங் வந்து கீழ வர மாதிரி வரும் இந்த மாதிரி வந்து பண்ணனும் சோ அதுக்கு என்ன பண்ற அப்படினா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணி நான் மிஷின்ல வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன் ஏனா நெட்ல வந்து embroidery வந்து கீழ இல்ல சோ அதனால வந்து என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து மிஷின்ல வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன் ஃபுல்லா ஒரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி மிஷின்ல வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன் அப்படியே வந்து மிஷின்ல வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் ஸ்டிட்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஸ்டிட்ச் பண்ணிட்டேன் ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் அந்த 1/2 இன்ச் வந்து ஃபோல்ட் பண்ணி ரன்னிங் ஸ்டிட்ச் போடிங்க அப்படினா உங்களுக்கு வந்து அந்த embroidery மட்டும் தான் தெரியும் அது பீட்ஸ் இருக்கறனால நம்ம வந்து மிஷின்ல ஸ்டிட்ச் பண்ண முடியாது ரன்னிங் ஸ்டிட்ச் மட்டும் தான் போடணும் கையில தான் போடணும் So, அதனால என்ன பண்ணனும் அப்படினா அது again ஒரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணா ரொம்ப பெருசா இருக்கு சோ அதனால again வந்து ஒரு 1/4 இன்ச் 1/4 இன்ச் டபுளா ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் நானு ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லா வந்து ரன்னிங் ஸ்டிட்ச் போட்டுக்கிறேன் அதே த்ரெட்ல என்ன கலர் ஃபேப்ரிக்கோ அதே கலர் த்ரெட் எடுத்து நீங்க வந்து ரன்னிங் ஸ்டிட்ச் போடுங்க ஏனா நம்ம ரன்னிங் ஸ்டிட்ச் போடுறது வந்து ஃப்ரண்ட்ல வந்து தெரிய கூடாது ஏனா அவங்க வந்து செயின் ஸ்டிட்ச் போட்டுருப்பாங்க சோ அதுல வந்து குத்தி குத்தி தான் நம்ம ரன்னிங் ஸ்டிட்ச் போடுவோம் சோ அதனால சேம் கலர் த்ரெட் எடுத்து ரன்னிங் ஸ்டிட்ச் வந்து போடுங்க இது ফুল நெட்டட் எம்ப்ராய்டரி ஸ்லீவ் சோ அதனால லைனிங் வந்து அட்டாச் பண்ண கூடாது இந்த மாதிரி வந்து ஹெமிங் பண்ணனும் சோ கண்டிப்பா இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் போட்டு நிறைய वीडियोस எல்லா वीडियोसமே பாத்தீங்கன்னா சிம்பிளா அண்ட் ஈஸியா புரியுற மாதிரி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் ஏதாவது டவுட் இருந்தினாலும் கேளுங்க கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து அதை நான் வந்து க்ளியர் பண்றேன் பாருங்க இந்த மாதிரி வந்து ஃபுல்லா வந்து ஹெம் பண்ணிக்கோங்க நாச்சஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிராதீங்க ஏனா டிசைன் வந்து கரெக்ட்டா சென்டர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் வந்து நமக்கு ஸ்லீவ் வந்து கரெக்ட்டா வராது டிசைன் வந்து கரெக்ட்டா வராது ஸ்லீவ் வந்து ஸ்டிட்ச் பண்ணும்போது கரெக்ட்டா தான் வரும் பட் டிசைன் வந்து மாறி போயிடும் சென்டர்ல இருக்கிற மாதிரி வந்து இருக்காது சோ அதனால வந்து எப்பவுமே வந்து நீங்க கரெக்ட்டா சென்டர் நாச் போட்டுக்கோங்க எம்ப்ராய்டரி ஸ்லீவ்ல வந்து சென்டர் எதுன்னு பார்த்து கரெக்ட்டா நாச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் cloth பத்தலனாலும் நம்ம வந்து சாரியோட ஃபேப்ரிக் எடுத்து கொஞ்சம் வந்து சைடுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி வந்து பத்தாது ஜாயின் பண்ற மாதிரி தான் வரும் சோ அதனால வந்து சென்டர் மட்டும் நாச் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க ஸ்டிட்ச் பண்ணும்போது லைனிங் அட்டாச் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணும்போது சென்டர் சென்டர் வெச்சு ஸ்டிட்ச் பண்ணுங்க இது கீழ மட்டும் ஹெம் பண்ணா போதும் ஹெம் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன்
கீழே வந்து ஃபுல்லாக வந்து ஹெம் பண்ணியாச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்குது. லைனிங் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஹெம் பண்ணதே வந்து தெரியாமல் இருக்கணும், ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கோம். வெறும் நெட்டட் ஸ்லீவ் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஹெம் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் வந்து ப்ளவுஸில் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. அந்த ப்ளவுஸோட பிக்கும் நான் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு, இது ஸ்லீவில் மட்டும் ஃபுல்லாக வந்து நெட்டடாக இருக்கும். பேக்கில் வந்து லைட்டாக வந்து யூ ஷேப்புக்கு பாட் நெக்குக்கு வரும், அது வந்து நான் கட் பண்ணி தான் நான் வந்து இந்த மாதிரி ஹெம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.